முதல் முறையாக நடிகர் கமலஹாசன் அவர்கள் டிவியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வராங்க, ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பல பேர் பார்த்தாங்க. பிக் பாஸ் தான். ஸோ இந்த நிகழ்ச்சி விஜய் டிவியில் ஒளிபரப்பானப்போ ஏகப்பட்ட பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு செம்ம அடிக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரசிகர்களை அந்த ப்ரோக்ராம் பயங்கரமாக கவர்ந்திருந்தது. அண்ட் சீசன் டூவும் வந்து சீக்கிரமே ஆரம்பிக்க போகிறாங்க. சீசன் டூவில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்பப்போ தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சீசன் டூவை வந்து ஜான்வரிலே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இன்னும் வந்து சீசன் டூ ஆரம்பிக்கல, இப்படி டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அண்ட் இந்த நிலையில் ஃபர்ஸ்ட் சீசனை வந்து கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. அண்ட் அதனாலே தான் அந்த ப்ரோக்ராம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து கமலஹாசன் அவர்கள் அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நீதி மையம் அப்படின்ற அவங்களுடைய அரசியல் கட்சியுடைய நேமை ரீசெண்டாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அதோடைய வேலைகளில் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இப்போது அடுத்த சீசனில் நிச்சயமாக கமல் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறதில்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த நிலையில் வேறு ஒரு பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட, ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கான். ஒருத்தர் வந்து சிங்கம் சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து அரவிந்த் சாமின்னு சொல்லி பேச்சுக்கள் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இதில் அரவிந்த் சாமி தான் இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான கோடீஸ்வரன், உங்களில் யார் கோடீஸ்வரன் ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தது. அதையும் வந்து சூர்யாவும் ஹோஸ்ட் பண்ணாங்க, அரவிந்த் சாமியும் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியாக சூர்யா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை அரவிந்த் சாமி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் ஹோஸ்ட் பண்ணாலுமே சரி, உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மாதிரி அந்த டைமிங்கில் பேசுகிறது, புதுசாக வந்து மருத்துவ முத்தம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை க்ரியேட் பண்ணுறது, அந்த வார்த்தை ஜாலங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க கமலஹாசன் அவர்கள். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம கண்ணுக்கு அவங்க மட்டும்தான் தெரிவாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். நிறைய விஷயங்கள், நிறைய புக்ஸ் படிக்க ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த மேடையில். ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு இருந்தாலுமே கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இவங்கள தவிர வேற யார், எந்த ஹோஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணாலுமே இந்த அளவுக்கு ஒரு ரசிகர்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.